ஆட்டோவில் ரூபாய் 3 லட்சத்தை தவறவிட்ட முதியவர் போலீசில் புகார். புதுச்சேரியை சேர்ந்தவர் உதயகுமார். இவருடைய மகள் திருமணமாகி சென்னை கோடம்பாக்கம் காமராஜர் நகர் 4வது தெருவில் வசித்து வருகிறார். உதயகுமார் தனது மகளை பார்ப்பதற்காக புதுச்சேரியில் இருந்து சென்னை கோயம்பேடு வந்தார். அங்கிருந்து ஆட்டோ மூலம் கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது மகள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அவர் தனது பையை ஆட்டோவிலேயே தவறவிட்டுள்ளார். அந்த பையில் ரூபாய் 3 லட்சம் பணம் எடுத்து வந்ததாகவும் அதனை கண்டுபிடித்து தருமாறும் கோடம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் உதயகுமார் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உதயகுமார் பயணம் செய்த ஆட்டோ டிரைவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.